நடிகர் பிரபாஸ் நடித்த படங்களுடைய லிஸ்ட்டையும் அந்த படங்கள் அவருக்கு வெற்றியை கொடுத்துச்சா இல்லையா அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் தமிழ் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது நடிகர் பிரபாஸ் ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஈஸ்வர் அப்படிங்கிற படத்தின் மூலமாக தெலுங்கு சினிமாவில் ஹீரோவாக இன்ட்ரடியூஸ் ஆனார் இந்த படத்தில் இவருக்கு ஜோடியாக ஸ்ரீதேவி விஜயகுமார் நடிச்சிருந்தாங்க இந்த படத்துக்கு விமர்சனங்கள் மிக்சடாக தான் கிடைச்சது பாக்ஸ் ஆஃபீஸில் இவருடைய முதல் படமான ஈஸ்வர் திரைப்படம் ஆவரேஜாக தான் இவருக்கு போச்சு அடுத்து இவருடைய ரெண்டாவது படம் சுரேஷ் கிருஷ்ணா டேரக்ஷனில் ராகவேந்திரா ரெண்டாயிரத்தி மூணில் இந்த படம் ரிலீஸ் ஆனது இந்த படத்துக்கு விமர்சனங்கள் மிக்சடாக தான் கிடைச்சிருக்கு பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த ராகவேந்திரா திரைப்படம் ஃபிளாப் ஆகிடுச்சு அடுத்து ரெண்டாயிரத்தி நாலில் பிரபாஸுக்கு ரெண்டு படம் வெளிவந்துச்சு ஒன்னு வருஷம் இன்னொன்று அடவி ராமுடு இதில் வருஷம் படத்தை சோபன் அப்படிங்கிற டேரக்டர் எடுத்திருந்தார் த்ரிஷா இந்த படத்துல ஹீரோயினா நடிச்சிருந்தாங்க இந்த வருஷம் திரைப்படத்துக்கு விமர்சனங்கள் பயங்கர பாசிட்டிவாக கிடைச்சது பாக்ஸ் ஆஃபீஸில் வருஷம் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு இந்த வருஷம் படம் தான் தமிழில் ஜெயம் ரவி நடித்த மலை படத்துடைய ஒரிஜினல் பெர்ஷன் இந்த படத்துடைய

மொழி அவர்களும் இணைந்த முதல் படம் இது இந்த படத்துக்கு ரிவ்யூஸ் பயங்கர பாசிட்டிவாக கிடைச்சது நூறு நாட்களை கடந்து பாக்ஸ் ஆபீஸ் இந்த படம் பிளாக் ஆச்சு அடுத்து இவருக்கு வெளிவந்த திரைப்படம் பௌர்ணமி ரெண்டாயிரத்தி ஆறில் ரிலீஸ் ஆனது இந்த படத்தை டான்ஸ் மாஸ்டரான பிரபுதேவா அவர்கள் தான் டேரெக்ஷன் பண்ணியிருந்தார் இந்த படத்துக்கு விமர்சனங்கள் மிக்சடாக தான் கிடச்சிது பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த பௌர்ணமி திரைப்படம் ஃபெயிலியர் ஆகிடுச்சு அடுத்து ரெண்டாயிரத்தி ஏழில் இவருக்கு ரெண்டு படம் ரிலீஸ் ஆனது ஒன்று யோகி இன்னொன்று முன்னா இதில் யோகி படத்தை விவி விநாயக் டேரெக்ஷன் பண்ணியிருக்காரு இந்த படத்துக்கு மிக்சடு ரிவ்யூஸ் தான் கிடச்சது யோகி திரைப்படம் பாக்ஸ் ஆஃபீஸில் ஆவரேஜை தான் போனது அடுத்து வெளியான முன்னா படத்தை வம்சி படிப்பள்ளி டைரக்ஷன் பண்ணியிருந்தார் இந்த படத்துக்கு விமர்சனங்கள் மிக்சடாக தான் கிடச்சிருக்கு பாக்ஸ் ஆபீஸ்ல திரைப்படம் ஃப்ளாப் ஆயிடுச்சு அடுத்து இவருக்கு புஜி காடு அப்படிங்கிற படம் வெளிவந்துச்சு பூரி ஜெகநாத் டேரக்ஷனில் ரெண்டாயிரத்தி எட்டில் இந்த படம் ரிலீஸ் ஆனது இந்த படத்துக்கு நெகட்டிவான ரிவ்யூஸ் தான் கிடைச்சது பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த புஜி காடு ஃபிளாப் ஆயிடுச்சு அடுத்து ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் வருஷம் ரெண்டு படம் பிரபாஸுக்கு வெளிவந்துச்சு ஒன்று பில்லா இன்னொன்று ஏக் நிரஞ்சன் இதில் பில்லா படத்துக்கு விமர்சனங்கள் பாசிட்டிவாக கிடச்சி பாக்ஸ் ஆஃபீஸில் பில்லா வெற்றி அடைஞ்சது அடுத்து வெளிவந்த ஏக் நிரஞ்சன் படத்தை பூரி ஜெகநாத் டேராக்சன் பண்ணியிருந்தார் இந்த படத்துக்கு விமர்சனங்கள் நெகட்டிவாக தான் கிடச்சிருக்கு பாக்ஸ் ஆஃபீஸில் ஏக் நிரஞ்சன் ஃப்ளாப் ஆகிடுச்சு அடுத்து வெளிவந்த படம் டார்லிங் கருணாகரன் அப்படிங்கிற டேரக்டர் இந்த டார்லிங் படத்தை டைரக்ஷன் பண்ணியிருந்தார் ரெண்டாயிரத்தி பத்தில் இந்த படம் ரிலீஸ் ஆனது இந்த படத்துக்கு விமர்சனங்கள் பாசிட்டிவாக கிடச்சி பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த படம் ஹிட் ஆச்சு அடுத்து ரெண்டாயிரத்தி பதினோராம் வருஷம் மிஸ்டர் பெர்ஃபெக்ட் இவருக்கு வெளிவந்துச்சு இந்த படத்தை தசரத் என்கிற டேரக்டர் எடுத்திருந்தார் பாசிட்டிவான விமர்சனங்கள் கிடச்சி மிஸ்டர் பெர்ஃபெக்ட் பாக்ஸ் ஆஃபீஸில் சூப்பர் ஹிட் ஆச்சு அடுத்து பிரபாஸோட பதினஞ்சாவது படம் ரேபல் ராகவால் லாரன்ஸ் இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணியிருந்தாரு விமர்சனங்கள் இந்த படத்துக்கு சரியாக கிடைக்கல பாக்ஸ் ஆஃபீஸில் ரேபல் திரைப்படம் ஃப்ளாப் ஆகிடுச்சு அடுத்து இவருக்கு வெளிவந்த படம் மிர்ச்சி ரெண்டாயிரத்தி பதிமூணில் இந்த படம் ரிலீஸ் ஆனது இந்த படத்தை கொரட்டல சிவா டேரக்ஷன் பண்ணியிருந்தாரு பயங்கர பாசிட்டிவான விமர்சனங்கள் கிடச்சி இந்த மிர்ச்சி திரைப்படம் பாக்ஸ் ஆஃபீஸில் பிளாக் போஸ்டர் ஹிட் ஆச்சு மிர்ச்சி திரைப்படத்துக்கு பிறகு பிரபாஸுக்கு வெளிவந்த திரைப்படம் பாகுபலி ராஜமொழி அவர்களுடைய டைரக்ஷனில் மிக பிரம்மாண்டமாக இந்த படம் ரெடியானது இந்த படத்தை தமிழ் தெலுங்கு என ரெண்டு மொழிகள்லையும் நேரடியாக எடுத்து ரிலீஸ் பண்ணாங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய மொழிகளில் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணாங்க இந்த படத்துக்கு எல்லா மொழிகள்லையுமே பயங்கர பாசிட்டிவான விமர்சனங்கள் கிடச்சது பாகுபலி திரைப்படம் பாக்ஸ் ஆஃபீஸில் மெகா பிளாக் ஃபர்ஸ்ட்டை ஹிட் ஆச்சு இந்த படத்துடைய வெற்றி இதோடைய ரெண்டாவது பாகத்துக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை உண்டாக்கி கொடுத்துச்சு அதே போல் ரெண்டாவது பாகமும் நல்ல விமர்சனங்கள் கிடச்சி பாக்ஸ் ஆஃபீஸில் மெகா பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு இந்த பாகுபலியோட ரெண்டு பாகங்களும் பிரபாஸை இந்தியா முழுவதும் மட்டும் இல்லாமல் உலகம் முழுவதும் கொண்டு போய் சேர்த்துச்சு எல்லா மொழிகள்லையும் அவருக்கு இப்போ தற்போது ஆடியன்ஸ் கிடச்சிருக்காங்க இந்த படத்துக்கு அப்புறம் பிரபாஸுக்கு வெளியான திரைப்படம் சாகோ சுஜித் அப்படிங்கிற டேரக்டர் இந்த படத்தை டேரக்ஷன் பண்ணார் பாகுபலிக்கு பிறகு வெளியாகிறதால இந்த படத்துக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு கிடைச்சிது ஆனால் இந்த படம் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யலை விமர்சனங்கள் இந்த படத்துக்கு சரியாகவும் கிடைக்கல பாக்ஸ் ஆஃபீஸில் சாகோ திரைப்படம் ஃப்ளாப் ஆகிடுச்சு இந்த படம் தான் பிரபாஸுக்கு தற்போது வரைக்கும் கடைசியா வெளியான திரைப்படம் மொத்தம் பத்தொன்பது படங்கள் இதுவரைக்கும் பிரபாஸ் நடிச்சிருக்காரு பாகுபலி படத்துக்கு பிறகு இவருடைய படங்களை எல்லா மொழிகளிலும் எதிர்பார்க்குறாங்க தான் ரொம்ப யோசிச்சு யோசிச்சு அடுத்தடுத்த படங்களை செலக்ட் பண்றாரு இப்போ இவருக்கு ராதேஷ்யாம் சலார் அதிபுருஷன மூணு படங்கள் ரெடி இருக்கு இதுல இந்த சலார் படத்தை கேஜிஎஃப் திரைப்படத்தை டைரக்ஷன் பண்ண பிரசாந்த் நேல் டைரக்ஷன் பண்றார் பொறுத்திருந்து பார்க்கலாம் இவருடைய அடுத்தடுத்த படங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவர் இதுவரைக்கும் நடித்த பத்தொன்பது படங்களில் உங்களுக்கு பிடிச்ச படத்தை நீங்க கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவு பண்ணுங்க தொடர்ந்து இது போன்ற சினிமா செய்திகளுக்கு நம்மளுடைய தமிழ் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க